ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனி மகா பிரதோஷம், திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வர்றதுனால சனி மகா பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கக்கூடிய விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை சேர்த்து ஒரே நாளில் ஒரு சேர தரக்கூடியது. இந்த சனி பிரதோஷத்தன்று ஈஸ்வரனை தரிசிக்கிறதுனால சகல பாபங்களும் விலகும், தோஷங்கள்லாம் நீங்கும், புண்ணியம் அபரிமிதமாக வந்து சேரும். இந்த சனி பிரதோஷ நாளில் அபூர்வமான சக்தி வாய்ந்த சிவ ரக்ஷா ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். இது சிவ அபயங்கர ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்தோத்திரத்தை யோகீஸ்வரர் யாக்ஞவல்க்யர் இயற்றியிருக்கார். அவருடைய கனவுல ஸ்ரீமன் நாராயணனே வந்து சொன்னதை அவர் அப்படியே எழுதியிருக்கார். அதுதான் நாம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். சிவநாமமே பாதுகாப்பு அளிக்க கூடியது. அதுலயும் ஞானிகளோட வாக்குல இருந்து வரக்கூடிய ஸ்தோத்திரங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை. இதுவோ அதையும் மீறிய தெய்வ வாக்கு. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவாக்கு. ஈஸ்வரனை நினைச்சு இதை படிக்க கூடியவர்கள், இதை பாராயணம் செய்யக்கூடியவர்களுடைய கஷ்டம் அனைத்தும் விலகும் என்பது அந்த மகாவிஷ்ணுவுடைய வாக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் சிவாலயத்துல சிவனுக்கும் அம்பாளுக்கும் எதிரில நின்று பாராயணம் செய்கிறாளோ, மற்றும் தினமும் தங்களுடைய வீட்டுல விளக்கேத்தி வச்சு இதை பாராயணம் செய்கிறார்களோ, அவர்கள் தாங்கள் வேண்டிய அனைத்தையும் அடைவார்கள். பூத்த பிசாசங்கள்லாம் நெருங்காது. நவகிரகங்களோட பாதக நிலைகள்லாம் விலகும். ஒருவருக்கு 4 வகையான சம்பத்துக்களான தர்ம அர்த்த காம மோட்சத்தை தரவல்ல அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது. ரக்ஷான ரக்ஷையாக கவச்சம் போல காப்பாற்றுறார். இந்த சிவநாமங்களாலான இந்த கவச்சத்தை படிக்கிறவாளுக்கு கிரகங்களால வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கும். மூ உலகத்திலையும் சஞ்சரிக்கக்கூடிய பூத பிசாசுகள்லாம் தூரமாக ஓடிடும். ஒருவருடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்கள், பயம் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த சிவரக்ஷா ஸ்தோத்திரம் மொத்தமா விரட்டி அடிக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்துல சிவபெருமானுடைய ஒரு ஒரு பெயரையும் அவருடைய மங்களகரமான பெயர்களால சொல்றது மூலமா நம்மளுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் எங்களை கவச்சமா இருந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஒருவர் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய அவர் நல்ல ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, அனைத்து காரியங்களிலும் எடுத்த காரியங்களிலும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் நினைத்ததெல்லாம் பெற்று கடைசியில் சிவசாயுஜ்யம் அடைவார் அப்படின்னு சொல்லப்படுறது. நம் சிவரக்ஷா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சிவ அபயங்கர ஸ்தோத்திரம், ஸ்ரீ சிவரக்ஷா ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. அஸ்ய ஸ்ரீ சிவரக்ஷா ஸ்தோத்ர மந்த்ரஸ்ய யாக்ஞவல்க்ய ரிஷிஹி ஸ்ரீ சதாசிவோ தேவதா அனுஷ்டுப் சந்தக. ஸ்ரீ சதாசிவ பிரீத்யர்த்தம் சிவரக்ஷா ஸ்தோத்ர ஜபே விநியோகக. சரிதம் தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய பாவனம் அபாரம் பரமோதாரம் சதுர்வர்க்கஸ்ய சாதனம் கௌரி விநாயகோபேதம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரகம் சிவம் த்யாத்வா தசபுஜம் சிவரக்ஷாம் படேன்னரஹ. கங்காதர சிரஃப் பாது பாலமர்தேந்து சேகரஹ. நயனே மதனத்வம்சி கர்ணௌ சர்ப விபூஷணஹ. கிராணம் பாது புரா ராதிஹி முகம் பாது ஜகத்பதிஹி. ஜிஹ்வாம் வாகீஸ்வரஃப் பாது கந்தராம்ஷிதி கந்தரஹ. ஸ்ரீகண்டஃப் பாது மே கண்டம் ஸ்கந்தௌ விஷ்வதுரந்தரஹ. புஜௌ பூபார சம்ஹர்தா கரௌ பாது பினாகத்ருக். ஹ்ருதயம் சங்கரஃப் பாது ஜடரம் கிரிஜாபதிஹி. நாபிம் மிருத்யுஞ்சயஃப் பாது கடிம் வியாக்ராஜினாம்பரஹ. சக்தினீ பாது தீனார்த்தஹ ஷரணாகத வத்ஸலஹ. ஊரு மகேஸ்வரஃப் பாது ஜானுனீ ஜகதீஸ்வரஹ. ஜங்கே பாது ஜகத்கர்த்தா குல்பௌ பாது கணாதிபஹ. சரணௌ கருணா சிந்துஹு சர்வாங்காணி சதாசிவஹ. ஏதாம் சிவபலோபேதாம்
रक्षाम यस्सुकृति पटेत् सबुक्त्वा सकलान् कामान् शिवसायुज्यमाप्नुयात् ग्रहभूतपिशाचाद्याः त्रैलोके विचरन्ति ये दूरादाशु पलायन्ते शिवनामाभिरक्षणात् अभयङ्करनामेदं कवचं पार्वतीपतेः भक्त्या बिभर्ति यः कण्ठे तस्य वश्यं जगत्त्रयम् इमां नारायणस्वप्ने शिवरक्षां यथा दिशत् प्रातरुत्थाय योगीन्द्रो याज्ञवल्क्यस्तथा लिखत् इति श्रीयाज्ञवल्क्य प्रोक्तं शिवरक्षास्तोत्रं सम्पूर्णम्। இந்த ஸ்தோத்திரத்திலேயே யாக்ஞவல்கியரோட கனவுல ஸ்ரீமன் நாராயணன் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி யாக்ஞவல்கியர் எழுதினதா சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை ஒருத்தர் அசைக்க முடியாத நம்பிக்கையோட பக்தியோட ஸ்ரத்தையோட ஒருமுகத்தோட யார் ஒருவர் பாராயணம் செய்கிறாளோ அவர்கள் ஸ்வர்கம் பிருத்வி பாதாளம்னு மூன்று உலகங்களையும் வெல்வார்கள் அப்படின்றது உறுதி. எல்லா இடங்களிலும் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மங்களகரமான சிவபெருமானோட பெயர்களை நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால அவர் நம்மள கவச்சமா இருந்து காப்பாத்துறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நல்ல நாள்ல நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோம். தினமுமே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். அச்சம் பயம் எல்லாம் நீங்கி அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் நீங்கி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற அந்த இறைவனை பிரார்த்திப்போம். நமஸ்காரம்.